எல்லோருக்கும் வணக்கங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாவட்டம் சித்தனை கிராமத்தில் கன்னியப்பன் தான் பேசுகிறேன். நான் விஷ்வகர்மா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வீடியோ போட்டிருந்தேன். வண்டி, மல்லாட்டை, மணி, நெல், காராமணி, உளுந்து இதெல்லாம் எப்படி அடிக்கிறதுன்னு உங்ககிட்ட முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். விவசாயிகளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம விஷ்வகர்மா கம்பெனியில் இருக்கோம். விஸ்வகர்மா கம்பெனினா ஸ்ரீராம் டிராக்டர்ஸ். இதுதான் ஸ்ரீராம் டிராக்டர்ஸ் புளிச்சப்பள்ளம். இந்த புளிச்சப்பள்ளத்தில் நாங்கள் நாலாவது வண்டி டெலிவரி. விஸ்வகர்மா எனக்கு நாலாவது வண்டி டெலிவரி. நான் டெலிவரிக்காக போயிட்டு இருந்தேன். டெலிவரி எடுக்கும்போது அந்த கம்பெனியில் நம்ம எல்லாம் சூப்பராக எல்லாருமே மெக்கானிக்கல் எல்லாம் பண்ணி அறிமுகம் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யார் கஸ்டமர் வந்துட்டு எனக்கு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அழகாக பண்ணி கொடுத்தாங்க. நான் அளவு கொடுத்தேன். இப்போ விவசாயிகளுக்கு வந்து இந்த அளவு போட்டு கொடுங்க, உளுந்து காரமணிக்கெலாம் இந்த அளவு போட்டு கொடுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் அளவு எடுத்து அங்கே இருக்கிற மெக்கானிக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். மணிலாவுக்கு இதான் போடணும், காரமணிக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கேன். என்ன விஷயம்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒரு வண்டி எடுக்க போகிறோன்னா அங்கே சர்வீஸ் முக்கியம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த விஸ்வகர்மா வண்டி ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக மெக்கானிக்கல்லாம் வந்து சேர்ந்து எவ்வளோ அருமையாக வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட்டாக சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தூசி வெளியே வந்தாலும் ரெடி பண்ணி அயராமல் உழைக்கிறாங்க அங்கே இருக்கிற எல்லோருமே, வேலை செய்கிறவங்க எல்லோருமே. நம்மளுக்கு வந்து வண்டி டெலிவரிக்காக நாங்கள் செலெக்ஷன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். விஸ்வகர்மா இல்லை எந்த வண்டி சர்வீஸ் எந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்துட்ருக்கோம். அங்கே நிறையா வண்டி இருந்தது. நம்மளுக்கு எந்த வண்டி செலெக்ஷன் பண்ணி எது எடுக்கலாம்னா எந்த பெஸ்ட்டந்தான், எது ஓகேவோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு நாங்கள் எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருந்தோம். போயிட்டு எல்லாமே எது கரெக்டாக இருக்குது, எல்லாமே பொருளாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுல அங்கே இருக்கிற வண்டி ஃபுல்லாகவே பர்ஃபெக்டாக செட்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டு வச்சிட்டாங்க. நம்ம அதை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, அந்தளவுக்கு செட்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டாங்க. அப்போ உளுந்துக்கு அப்படியே ஃபுல் செட்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டு தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தோம், உளுந்துக்கு கம்ப்ளீட் செட்டிங் போட்டிருந்ததை பார்த்துட்டு எல்லாம் அருமையாக போட்டிருக்காங்க, வண்டி அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வண்டி இந்த வண்டியை ஓகே, போன உடனே இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிச்சு. நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, எங்கே வண்டி எடுக்கிறது, எனக்கு கால் பண்ணி சில பேர் கால் பண்ணியும் கேட்டீங்க, வண்டி எங்கேனா போய் எடுக்கிறது, எந்த உடனே தெரியலண்ணே, வண்டி எப்படின்னு இருக்கும், கம்பெனி எங்கேன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. அந்த கம்பெனி வந்து புளிச்சப்பள்ளம். இது இங்கே தான் எல்லாமே வண்டி ஃபுல்லாகவே இங்கே தான் நம்ம எடுக்கணும். திருச்சிட்டம்பலம் கூட்டு ரோடு, பாண்டிச்சேரி ரோடு, திண்டிவனம் டு பாண்டி ரோடில் புளிச்சப்பள்ளம்ன்ற ஒரு ஊரில் இந்த கம்பெனி இருக்குது. இது விழுப்புரம் பிரான்ச்சு. இங்கே போய்ட்டு வண்டி ஃபுல்லாக பார்த்தோம். அல்லர்லாம் எப்படி இருக்குது, எல்லா பொருள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு போனோம். இதில் ஒன்றுமே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, அருமையாக இருந்ததுங்க வண்டி வந்து. இது வரைக்கும் அதான் சொல்லலை, முதல் வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், வண்டி வந்து நான் வேறு வண்டி மாற்றினதே கிடையாது. விஸ்வகர்மா தான் எனக்கு வண்டி வேணும்னு சொல்கிறதுக்காக தான் திரும்பி பண்ண ஒரு வண்டி எடுக்கிறேன். இப்போது ஆல்ரெடி வண்டி ஓடிட்டுருக்கு. இப்போ திரும்பி ஒரு வண்டி எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக வண்டி செலெக்ஷன் பண்ணி வண்டி எடுத்துட்டோம். எல்லா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே பார்த்தேன், ஒரு சின்ன சின்ன அக்யூரேட்டாக எல்லாத்தையுமே பார்த்தேன். அருமையாக இருந்தது, எல்லாமே செட்டிங்ஸ் ஃபுல்லாக அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹூக் செட்டிங். இந்த ஹூக் செட்டிங்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ரோல் போடுவீங்க, எங்கே போடுறது, எங்கே என்ன பண்ணி இந்த ஹூக் செட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க சில டிராக்டர்ஸ், சில டிராக்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டியை நாங்கள் எப்படி ஊக்க மாட்டேன், எப்படி ஓட்டி பார்க்குறதுன்றவங்களும் சில பேர் யோசிச்சுங்கிறாங்க. இதெல்லாம் மோடி தான், ஒரு வண்டி ஜாண்டியர் இருக்குது. இப்போ சொனாலிக்காவில் நம்ம அந்த மிஷினை மாட்ட போகிறாங்க. முதல்ல சொல்லியிருந்த போல் ஹூக் செட்டிங் இங்கேயே போட்டுத்தராங்க வண்டியில் பாருங்கள். அந்த எல்லாருக்குமே வந்து கஸ்டமர்லாம் வந்து லோல் படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்றக்காக ஊக் செட்டிங் அவங்களே போட்டுத்தராங்க. அதெல்லாம் போட்டு இப்போ நீங்கள் வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணி தருவாங்க. அவ்வளோ அருமையான கம்பெனி. நான் வண்டி எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஃபீலிங்கே கிடையாது. நான் போனோமா வண்டி எடுத்தோமா வந்துனே இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. போனோமா வண்டி எடுத்தோமா நம்மளுக்கு எதுவுமே அங்கே போயிட்டு லோல் போடுற வேலை கூட இல்லை. அந்தளவுக்கு அருமையாக வண்டியெலாம் ரெடி பண்ணி அப்படியே நிறுத்திட்டாங்க பாருங்கள். எல்லாம் வண்டி ரெடி பண்ணி அப்படியே நிற்கிது. அங்கே இருந்து உங்ககிட்ட எல்லாருக்குமே வண்டி எப்படிப்பா ஓடும், எப்படிப்பா ஓடும் எல்லாருமே கேட்டாங்க. நல்லா ஓடுதாப்பா, நான் வண்டி எடுத்தாமல் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. பயப்படாதீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுண்ணே, வண்டியெலாம் அருமையாக ஓடுதுண்ணே, நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்கன்னா அப்படின்னு
நல்லா அருமையாக இருக்குன்னு சொன்னேன். அவங்களுக்கு வரவங்க எல்லாமே வண்டி எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னாங்க. சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கூட நம்ம கூட்டின்னு வந்து வண்டி ரெடி பண்ணி சார் கூட இருந்து பண்ணித்தராங்க, எல்லோருமே பண்ணித்தராங்க. சின்ன ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் பண்ணி கொடுத்து வண்டியை நம்மளுக்கு டெலிவரி கொடுக்குறாங்க. நம்ம அப்படியே போனோம் மாட்டி போனோம்லாம் இல்லை, சல்லாடை கம்ப்ளீட் சல்லாடையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. எல்லா சல்லாடையும் நம்மகிட்ட இருக்குது, சல்லாடையை கொடுத்துட்டாங்க. சல்லாடை எடுத்துன்னு நம்ம மேலே ஏற்றிட்டு அப்படி கிளம்பி இருந்தோம். அந்தளவுக்கு அருமையாக கம்பெனியில் வந்து பண்ணுறாங்க எல்லோரும் வேலை தான். இந்த விஸ்வகர்மா வண்டி எப்படி ஓடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிறைய பேர் இருக்கீங்க. வண்டி ஓடுறதுனால தான், வண்டி நல்லா பிரச்சனை இல்லாமல் ஓடுறதுனால தான் நம்ம இப்போ நம்ம நாலாவது வண்டி நம்ம டெலிவரி எடுக்கிறோம். நாலாவது வண்டி நம்ம இதோட எனக்கு விஸ்வகர்மானா நாலாவது வண்டி என் வண்டி இது விஸ்வகர்மாவில். நம்ம விஸ்வகர்மா வண்டி எப்படி ஓடுது எப்படி ஓடுது எப்படி ஓடுதுன்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க. வண்டி நல்லா ஓடுறதுனால தான் நான் வந்து விஸ்வகர்மான்னு திரும்பி திரும்பி எடுத்துகிட்ருக்கேன். இதே இப்போ கூட இந்த வண்டி எடுத்து இப்படி ஃபீல்டில் விடுவோம், ஃபீல்டில் விட்டு அருமையாக ஓடும். அதே தான் ஒன்றும் இப்போ சின்ன பிரச்சனைக்காக தான் அதை ரெடி பண்ணியிருக்காங்க, அதை கம்ப்ளீட் பண்ணி வண்டி கொடுத்துட்றாங்க. அது ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருக்குது வண்டி ஓட்டி பார்க்குறாங்க, அதில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளுக்கு பண்ணியே கொடுத்துட்றாங்க. அது கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணி கிட்ட நின்று அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்தளவுக்கு அருமையான எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. நம்மளுக்கு வந்து இவ்வளோ கஸ்டமர்கெலாம் வந்து இவ்வளோ மரியாதை கொடுத்து நம்ம வண்டிலாம் அருமையாக பார்த்து ரெடி பண்ணி தராங்கன்றது. வண்டி ஃபீல்டு போன வண்டி ரிட்டர்ன் வந்து சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் படி போகிறாங்க. அந்தளவுக்கு வேலை செய்கிறவங்க வந்து அருமையாக நின்று வேலை செஞ்சு செலுத்துகிறாங்க. நீங்கள் இப்படி பார்த்து விட்டுங்க இப்படி பார்த்து விட்டுங்க அப்படின்றாங்க. நிறைய பேர் வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எங்கே இருக்கீங்க கேட்டால், வண்டி நான் ஃபீல்டில் இருக்கேனே, நான் கம்பெனிக்கு வந்தே ஒரு மாதம் ஆகுது, நான் ஃபீல்டில் இருக்கேனே, எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுத்துருக்கேனே அப்படின்றாரு. சரி ஓகே, நல்ல விஷயம், எல்லாருக்கும் நல்லா சொல்லி கொடுங்க, நானே சொல்லி கொடுத்தேன் சொன்னேன். இந்த வண்டி ஓகே பண்ணிட்டேன், போயிட்டு ஒரு வண்டி தான் செலெக்ஷன் பண்ணோம், அந்த வண்டியை ஓகே அப்படியே ஓகே பண்ணிட்டோம். ஓகே பண்ணி தான் அந்த வண்டியை இப்போ நம்ம டெலிவரிக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சல்லாடெல்லாம் மேலே ஏற்றுறாங்க, சல்லாடெல்லாம் மேலே ஏற்றின்னு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணதுதான். இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் யூடியூப் சேனலில் எல்லாருமே பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறீங்க, வண்டி எடுக்கணுன்றவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுறீங்க. நான் வேறு நம்பர் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கம்பெனி நம்பரும் கொடுத்துருக்கேன், ஸ்ரீராம் டிராக்டர்ஸ் கம்பெனி நம்பரும் கொடுத்துருக்கேன். எனக்கும் கான்டெக்ட் பண்ணாலும் ஓகே தான், நான் கான்டெக்ட் பண்ணால் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன், அவங்களுக்கு உங்களை பார்த்து பண்ணி தருவாங்க. வெல்டர்லாம் அங்கேயே இருக்காங்க, வெல்டர்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பாருங்கள் வெல்டர்லாம் வந்து அவங்க வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு என்னென்ன எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெல்டிங் பண்ணி சின்ன ப்ராப்ளம் தான் வெல்டு வச்சு அருமையாக பண்ணி கொடுத்து கவுர் ஒன்று அதுக்குன்னு தனியாக ஒரு கவரை கொடுத்து சல்லடை போட்டு சல்லடையை மேலே ஏற்றி அதுக்குன்னு தனியாக நம்மளுக்கு கவரை கொடுத்து கட்டி அமுச்சு விட்றாங்க. ஸ்பேனர் வாங்க போனேன், ஏன்னா ரெடி ஆகி போச்சுன்னா பில் ரெடி போச்சுன்னா ஸ்பேனர் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பேனர் கொடுத்துட்டாங்க. உடனே ஸ்பேனர் கொடுத்தாங்க, அப்படியே ஸ்பேனர் வாங்கிக்கணும் கிளம்புறது தான், நாங்கள் கிளம்பத்து ரெடி ஆகிட்டோம். இப்போ எல்லா வண்டியுமே சர்வீஸ் தான், சரி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி தான் வண்டியை தராங்க. வெளியே நம்மளுக்கு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி தான் நம்மளுக்கு வண்டியை தராங்க. விஷ்வகர்மாவில் சல்லெல்லாம் மேலே ஏற்றி வச்சு மேலே ஏற்றிட்டு கவர் போட்டுன்னு கிளம்புறதுக்காக ரெடி பண்ணிருக்கோம். நீங்கள் வந்து எந்த மாவட்டமாக இருங்க, எந்த எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்பேர் பாக்ஸும் சரி ஸ்பேர்ஸ்லாம் கேட்க சரி, நம்ம எந்த இடத்துல அந்த பொசிஷன் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த பொருளாதாரம் இப்போ எந்த பொசிஷனில் எந்த இடத்துல இருக்குது, ஸ்ரீராம் டிராக்டர்ஸ் கையில் இருக்குது, நீ விஷ்வகர்மா ஸ்ரீராம் டிராக்டர்ஸ் கையில் இருக்கும்போது அந்த நியூவலாண்டை எவ்வளோ ஊக்குவிச்சு ப்ராப்பராக பண்ணாங்களோ அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ணாங்க, அந்தளவுக்கு அருமையாக இந்த விஸ்வகர்மா பண்ணுறாங்க. இவர் தான் செந்தில் சார், இவர் தான் வந்து இவரை கான்டாக்ட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு தந்துடும் வந்துடும். செந்தில் சார்கிட்ட கையால் வண்டியை நம்ம டெலிவரி வாங்க போகிறோம். டெலிவரி வாங்கிறதுக்காக வந்தேன் சார், உங்கள் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவர் கையாலேயே வண்டி டெலிவரி எடுத்தேன். எடுத்துகிட்டு வண்டி கிளம்பிடுச்சு. கடைசியாக அவர் வார்த்தை சொன்னார், கண்ணியப்பன் வாழ்க வளமுடன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணன் கவலைப்படாதீங்கன்னா நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அப்படையிலேருந்து வண்டி எடுத்துனோன்ட்டு நைட்டே பூஜை போட்டு மறுநாள் காலில் ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அருமையாக ஓடிச்சு. அப்படியே எடுத்து வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன், எந்த பிரச்சனையும் ஓடிச்சு. சூப்பராக ஓடுது பாருங்கள், எந்த பிரச்சனை. சவுண்ட் எல்லாம் அருமையாக இருந்தது. அந்தளவுக்கு விஷ்வகர்மா வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓட்டி முடிச்சுட்டு மொதல் ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் கையால் காசு வாங்கி அவர் பூஜையை போட்டோம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும்.